ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொழிற்சாலைகள்லையும் ஒவ்வொரு அலுவலகங்களையும் பார்த்தீங்கன்னா விசாகா குழு அப்படி ஒன்று இருக்கணும். அது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு குழுவாகவும் பாலியல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய குழுவாகவும் இருக்குது. இதை அமைக்கணும்னு சொல்லி அரசு வந்து வலியுறுத்துகிறாங்க. இந்த குழு உருவாகிறதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இதோட விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விசாகா குழுவோட முன்னோடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பன்வாரி தேவி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு தான் விசாகா குழு உருவாகிறதுக்காக காரணமாக அமையுது. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் கூட ஜெய்ப்பூர்ல இருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் பத்தேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சமூக சேவகி தான் இந்த பன்வாரி தேவி. அதனால ராஜஸ்தான் மாநில அரசு என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் மேம்பாடு திட்டம் அப்படிங்கிற திட்டத்துல இவங்களை பணியமர்த்துறாங்க. இந்த நிலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 ஒரு 9 வயது பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி நடக்குது. இதை பன்வாரி தேவி என்ன பண்றாங்கன்னா, அவங்க சமூக சேவைகள் இல்லையா போய் தடுக்கிறாங்க. குழந்தை திருமணத்தோட தீமைகள் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்க கேட்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து ஆதிக்க சக்தியை காட்டக்கூடியவங்களா இருந்தாங்க. 9 வயது பெண்ணுக்கு திருமணம் செய்யறாங்க, அதை தடுக்கணும்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. கிராமத்துக்கு போலீஸ் விசாரணைக்கு வரும்போது கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண விழா தான், திருமணம் எதுவும் இங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லி காவல்துறையவே ஏமாற்றி திருப்பி அனுப்புறாங்க. இந்த நிலையில அந்த பெண் மேல கோபம் கொண்ட அந்த குடும்பத்தினர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 22 செப்டம்பர் 1992 5 ஆண்கள் இந்த பன்வாரி தேவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அதுவும் அவருடைய கணவர் முன்னாடியே செஞ்சுருக்காங்க. அந்த டைம் அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 26 வயது தான் அவங்களுக்கு ஆயிருந்தது. இதை அப்படியே விட்டுவிடக்கூடாது, நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக பன்வாரி தேவி நீதிமன்றத்தை அணுகிறாங்க. இந்த வழக்கு வந்து 1995 வரைக்கும் நடக்குது. 5 முறை இதுக்கான நீதிபதிகள் மாற்றியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து நீர்த்து போயிடுது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் வந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி வெளியிடத்துல நடந்துடக்கூடாது, இன்னொரு அநீதி ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெய்ப்பூர் மற்றும் டெல்லியை சேர்ந்த என்ஜிஓக்கள் அரசசார அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் மகளிர் குழுக்கள்லாம் விசாகா அப்படின்னு ஒரு கூட்டு தளத்தின் கீழே உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல மனு வந்து தாக்கல் செய்யறாங்க. ஓகேவா, யார் யாரு? டெல்லி ஜெய்ப்பூரை சேர்ந்த என்ஜிஓக்களும் மகளிர் குழுக்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து விசாகா அப்படிங்கிற கூட்டு தளத்துல உச்ச நீதிமன்றத்துல ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யறாங்க. பணியிடங்கள்ல பெண்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும், பெண்களின் பாதுகாப்புக்கு முதலாளிகள் பொறுப்பேற்க வேண்டும், குறிப்பாக பெண்களின் கவலை பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அந்த மனுவில் அவங்க கூறியிருந்தாங்க. விசாகா மற்றும் பலர் ராஜஸ்தான் மாநிலம் வழக்கில் வந்து 13 ஆகஸ்ட் 1997 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அதில் சில விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகா கமிட்டியோட தலைவர் வந்து ஒரு பெண் அதிகாரியாகத்தான் இருக்கணும். விசாகா கமிட்டியோட தலைவர் ஒரு பெண்ணாக தான் இருக்கணும். கமிட்டியில் இருக்க மொத்த உறுப்பினர்களில் 50% பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு உறுப்பினர் வந்து நிறுவன ஊழியராக இல்லாமல் தன்னார்வ தொண்டு அமைப்பை சேர்ந்த ஒரு என்ஜிஓவை சேர்ந்த ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிட்டி ஆண்டுதோறும் அதன் செயல்பாட்டு அறிக்கையாக அரசிடம் வழங்க வேண்டும். ஓகே, இவங்க எதெல்லாம் வழக்குகளை இவங்க என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் ஊழியரை தொட்டு பேசுறது, பாலியல் கலைப்பது, அதிகாரத்தை வைத்து மிரத்துவது, பாலியல் ரீதியான வார்த்தை வெர்பல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, வெர்பல் அப்யூஸ் பண்ணக்கூடாது, பிசிக்கல் அப்யூஸ் பண்ணக்கூடாது, ஆபாசமான படங்களை கடவுட பாலியல் தொழிலாக வரையறுக்க பண்ணியிருக்காங்க. பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் என்ன வகையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விதிமுறைகளை அனைத்து நிறுவனங்களும் வகுத்து அதை சுற்றறிக்கை மூலம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புல இந்த வாசகங்கள் அமையப்பட்டிருக்கு. ஓகே, விசாகா கமிட்டி நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் அமைக்கலன்னா அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். அந்த நிறுவனத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. உச்ச நீதிமன்ற உத்தரவை மேற்கொண்டு பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம், அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை ஃபாலோ பண்ணி பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் அப்படின்னு 2013 ஒரு சட்டம் இயற்றப்படுது. அதன்படி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் சந்திக்கும் பாலியல் பிரச்சனைகள் பற்றி புகார் தெரிவிக்க விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாணை சட்டத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. 10 ஊழியர்களுக்கு மேல ஒரு இடத்துல பணிபுரிஞ்சாங்கன்னா அனைத்து நிறுவனங்களையும் விசாகா கமிட்டி அமைப்பது கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அரசு துறை தனியார் துறை மட்டும் இல்லாம தினக்கூலி பெண் பணியாளர்களுக்கும் புகார் தரதுக்கு வசதி வேணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள்ல விசாகா குழு அமைக்கப்படணும். அவங்க வந்து ஒரு
நான் ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா, அமைப்பு சாரா தொழிலாளர்களை பெண்கள் பெண் பணியாளர்கள் தினக்கூலி வேலை பார்ப்பாங்க, அவங்களும் தங்களுடைய புகார்களை தெரிவிப்பதற்கு வசதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல விசாரக்குழு அமைக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் வந்து உச்சநீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.